வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை கொத்தமல்லி தொகையல். இது ரைஸோட நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். சும்மா இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. நைட்டு டின்னருக்கு எல்லாமே தீந்துடுச்சு, சாம்பார் ரசம் அப்படின்னா, இந்த மாதிரி எதாவது தொகையல் அரைச்சிக்கணும் அப்படின்னா, ஒரே மாதிரி கடலைப்பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதாவது கொத்தமல்லி, கருவேப்பிலை, தூதுவளை, அப்புறம் புதினா தொகையல், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் அப்பப்போ ஒன்று ஒன்று பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை தொகையல் பார்க்கலாம். ஒரு பிடியளவு, கைப்பிடியளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடியளவு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹெச்எம்கே க்ராசரி அவங்களோட பியாகடா சில்லி, நாலஞ்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, நீங்கள் டம்ளரில் எடுக்கிறதா இருந்தால். இது வந்து மெஷரிங் கப்பு, ஒரு கப் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ஒரு கால் டம்ளர் வரும் டம்ளரில் எடுத்தால். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அப்புறம் பெருங்காய கட்டி. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். பெருங்காய கட்டி நல்லா பொரியட்டும். பெருங்காய கட்டியும் வரமிளகாயும் வறுத்தாச்சு, சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு உளுத்தம் பருப்பு ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம், புளியும் சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம். இப்போது பொன்னிறமாக வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஷாலோ ஃப்ரை கொடுத்துடலாம். இப்போது எல்லாமே வறுத்தாச்சு, நம்ம உப்பு சேர்த்து கொஞ்ச நேரத்தில் ஆறின உடனே அரைச்சிக்கலாம். இப்போது ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். நம்மளோட கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கொத்தமல்லி சாம்பாரில் போட்டால் தூக்கி போடுவோம், ரசத்தில் வந்து இது கருவேப்பிலை வந்து சாம்பாரில் போட்டால் தூக்கி போட்டுருவோம், கொத்தமல்லி ரசத்தில் போட்டால் தூக்கி போட்டுருவோம், சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு உடம்புல சேராது அதோடய சத்துக்கள். அதனால் கருவேப்பிலை ரொம்ப அயன் ரிச்சு, கொத்தமல்லி நம்ம கிட்னியெல்லாம் சுத்தப்படுத்தும். ஸோ அதை வந்து நம்ம சேர்க்காமல் தூக்கி போட்டுறதுனால நிறைய சத்துக்கள் போயிடும். அதனால் இப்படி வந்து தொகையிலாவோ இல்லை தொக்காவோ செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு சேரும், ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.